Hi friends, ellorkum vanakkam, welcome back to our channel. So iniki vandu namba last week cook with comali la Shakeela ma senja anda oru interesting ana oru recipe da paakaporom. Konja vithyasamana Kashmiri pulav with Rajma dal adu eppadi senjanga abingiradha da paakaporom. Rombave colorful ana oru dish, tasty ana oru dish. So adu seiyaradhukku first pulav ku vandu namba rice vega vechukkanum. Adukku oru kadaiyila vandu oru 2 tablespoon nei vittukonga. Koodave vandu seeragatha thaalichittu oru 1/2 teaspoon mattume soombu konja nasuki seithukalam. Ipo அடுத்தது ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ் ஜாதிபத்ரி அப்புறம் மிளகு இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பீஸ் மிளகு ஒரு 2 கிராம்பு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது 250 ml கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் மட்டுமே தண்ணி போதும், ஏன்னா நம்ம காய் எதுவும் சேர்க்கலை. ஸோ ரைஸ் மட்டும்தான் வேகணும். ஸோ 1/2 கப் அளவு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மீன் டைம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திக்க போகிறோம். புலாவுக்கே இந்த அளவு உப்பு தான். ஸோ செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு குங்குமப்பூவை பாலில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சூடான பாலில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அது வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 to 25 minutes அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 minutes கழித்து நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 99% குக் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட்டு நம்ம பெரட்டி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் நான் சிம்லேயே தான் குக் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ரைஸும் வெந்துருச்சு, ட்ரையும் ஆகிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக முழு முழு ரைஸாக பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பேனில் ஒரு 2 spoons மட்டுமே நெய் விட்டு நம்ம சில ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட்ஸ். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக மாறணும். அது நைஸாக பொன்னிறம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வந்து திராட்சை, காஞ்ச திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு லாஸ்ட்டில் தான் திராட்சை சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதை டக்குன்னு அது வந்து உப்பிடும். ஸோ நம்ம பாதாமும் முந்திரியும் நல்லா ப்ரௌன் ஆகணும். திராட்சையும் உப்புனதுக்கப்புறமா தண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பிரியாணிலெல்லாம் மேலே போடுவா இல்லைங்களா ஃப்ரைட் அனியன்ஸ், அந்த கான்செப்ட் தான். ஸோ நான் அதே நெய்யில் வந்து இதை நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக காஷ்மீரி புலாவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறது தான். ஸோ இப்போ நம்ம புலாவ் இங்கே ரெடியாக இருக்குது, ரைஸ் வெந்தது. இது கூட வந்து மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நான் வந்து சேர்த்திக்கிறேன். அடுத்தது கொய்யா வந்து நான் பிங்க் கொய்யா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். கொய்யா ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கு தேவையில்லை, பட் அந்த எபிசோடில் ஷக்கீலா மேம் சேர்த்ததுனால நான் சேர்க்குறேன். அப்படி இல்லைனா வெறும் பைனாப்பிள் ஒரு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக பைனாப்பிள், அப்புறம் வந்து மாதுளை சேர்த்தா போதும். அடுத்தது வந்து ஃப்ரைட் அனியன்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான காஷ்மீரி புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான், இதுக்கு ஃப்ளேவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது கூட கடைசியாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் அண்ட் திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான எக்ஸலண்ட்டான காஷ்மீரி புலாவ் இங்கே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து அவங்க ராஜ்மா தால் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ராஜ்மா பண்ணுறதுக்காக நான் 1 கப் ராஜ்மா வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம், இல்லை சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 hours ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஸோ 1 கப் ராஜ்மாவுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி விட்டு குக்கரில் வந்து ஒரு 5 whistles மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ அது ராஜ்மா வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 whistles இதை வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது மிக்சியில் வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 inch piece இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் 1/2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயில் வந்து ஒரு 2 spoons அளவு நெய், அப்புறம் 1 tablespoon அளவு எண்ணெய்,
மிக்ஸ்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது இருக்கு இல்லைங்களா அதே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வணங்கட்டும். இது வந்து பச்சை வாசம் போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடணும். இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். ஸோ ஒரு மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ராஜ்மாவை இது கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த ராஜ்மா கூட நம்ம போட்டிருக்கிற மசாலா தூள் எல்லாம் இறங்கி சூப்பராக நமக்கு ஒரு டெக்ஸ்சரும் வரும், ஒரு டேஸ்ட்டும் வரும். கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் அந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கிறங்காட்டிக்கு நல்லா திக் ஆகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ராஜ்மா மசாலா. ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டோமே அப்படின்னு டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு 5-8 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ராஜ்மா ரெடி ஆகிடும். ஸோ கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட காஷ்மீரி புலாவ் அண்ட் ராஜ்மா தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.